பாஜகவுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணியை உறுதி செய்த நிலையில் அவரை மூப்பனாரின் ஆன்மா மன்னிக்காது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் மேலும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை காங்கிரஸ் எம்பி செல்வகுமார் ஆகியோர் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம் பெருந்தலைவர் மக்கள் தலைவர் ஆசியோடு வளமான தமிழகம் வலிமையான பாரதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்து அதன் அடிப்படையிலே பத்து ஆண்டு காலமாக இந்தியா மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான ஆட்சியை இரண்டாவது முறையாக மீண்டும் நாங்கள் ஆதரிக்கிறோம் அதேமாதிரி மூப்பனார் ஒருபோதும் பாஜக பக்கமும் ஆர்எஸ்எஸ் பக்கமும் போல அவர் தனியாக முடிவெடுக்கிற இடத்துல கூட இருபது பாராளுமன்ற உறுப்பினர் சோனியா காந்தியோடு சென்று ஆசை பெற்றார் வேறொரு கட்சி தலைவராக இருந்த நெருக்கடி வரும்போது பாஜ்பாய் அரசுக்கு பிஜேபி அரசுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் கொடுத்தவர்கள் எதிராக வாக்களித்தார் அப்போ அவருடைய கொள்கை கோட்பாடு ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு எதிரானது அவருடைய மகன் நீங்கள் எப்படி இப்போ பிஜேபிக்கு போயிட்டு ஆள் பிடிக்கிற வேலை இறங்கியிருக்கீங்க சமாதானம் போகிறீங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நீங்கள் போயிட்டு அதிமுக கிட்டே பேசுகிறீங்க பாமக கிட்ட பேசுகிறீங்க எல்லாம் பாஜகவுக்கு வாங்க அப்படின்னு இது எந்த விதத்தில் இது அப்போ முப்பனார் உடைய ஆன்மா அவரை மன்னிக்கட்டும் ஸோ நம் கட்சியினுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய அணுகுமுறை முற்றிலும் வேறு இது பரஸ்பரம் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு சகோதரத்துவம் அடிப்படையில் இந்தியா வளர வேண்டும் என்கின்ற ஒரு ஆழ்ந்த தியானத்தின் அடிப்படையில் அந்த கூட்டணி இருக்கின்றதை தமிழக அரசியல் கட்சியிலே வித்தியாசமான கட்சி தமக்கா அண்ணன் பண்ணாரா வந்து பாத்தணும்னு கேட்டாரா எனக்கு அது உறுதி செஞ்சா தான் நான் ஆதரவு கொடுப்பனா இல்ல இது இந்த ஆதரவு என்பது ஆள் மனதிலிருந்து கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் மோடி ஐயாவுக்காக கொடுப்ப தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படி ஒரு அரசியல் இயக்கம் தமிழ்நாட்டில் செயல்படுதா ஆச்சரியமான விஷயம் ஆளே இல்லாத கட்சிகள் ஒன்று சேர்ந்து கூட்டணி போட்டால் வந்து அது ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கிறதாக எனக்கு தெரியல உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க